ஹரஹர ஹர சங்கர ஜெய் ஜெய்சங்கர கல்கத்தாவை சேர்ந்த ஒரு பெண்மணி அவளோட கணவர் குடும்பத்தினர் பரம்பரை பரம்பரையாக செக்கு வச்சு எண்ணெய் வியாபாரம் பண்ணிகிட்டு ஏதோ ஒரு காரணத்தினால வியாபாரம் முடங்க ஆரம்பிச்சது வியாபார தோல்வியினால் உடைஞ்சு போன அவளோட கணவர் அந்த வருத்தத்திலேயே நோய்வாய்ப்பட்டு இறந்துட்டார் அஞ்சு குழந்தைகளுக்கு தாயான இவளை கணவர் இறந்த மறுநாளே புகுந்த வீட்டினர் வெளியில் அனுப்பிட்டா பிறந்த வீட்லேயும் ராசி இல்லாத உள்ள சேர்த்துக்கல கணவர் சேமித்து வச்சுட்டு போன சிறு தொகையை வச்சுட்டு கொஞ்ச நாள் பசி பட்னி இல்லாமல் குடும்பம் நடத்தினா காலப்போக்கில் ரெண்டு வேளை சோறு ஒரு வேளையாயிடுது அதுக்கப்புறம் அதுவும் கஞ்சியாகிடுது கையில் இருக்கிற பணம் கரையை கரைய அவளுக்கு பயம் வந்துடுது குடும்ப வருமானத்துக்கு குப்பை பொறுக்கிறதுன்னு முடிவு பண்ணினா நாள் முழுக்க அலைஞ்சு காகிதங்களை பொறுக்கி அது மூலம் வர வருமானத்தை வச்சு குடும்பம் நடத்தினா எப்படி அஞ்சு பிள்ளைகளையும் கரை சேர்ப்பேங்கிற கவலை அவளை வாட்டித்து குடும்பம் ரொம்ப பரிதாப நிலையில் இருந்தது இப்படியே அஞ்சு வருஷங்கள் ஓடிடுத்து அந்த சமயம் மகா பெரிவா கல்கத்தாவில் முகாமிட்டு இருந்தார் அவரை தரிசனம் பண்ணின மக்கள்லாம் அவரை பற்றி பிரமிப்போடையும் பக்தியோடையும் பேச பேச அந்த பேச்சுகள் இவளோட காதலையும் எட்டித்து எல்லாரும் பெரியவாள் தாக்கூர்ஜின்னு சொன்னான் அவளுக்கும் அவள் சொல்கிற தாக்கூர்ஜியை பார்க்கணும்னு ஆசை வந்தது அவரை தரிசனம் பண்ணினா வாழ்க்கை மாறும்னு நம்பினா மறுநாள் ஸ்நானம் பண்ணிவிட்டு கையில் ஒரு காலி எண்ணெய் தூக்கம் எடுத்துட்டு மகாபெரிவா முகாமிட்டு இருந்த இடத்துக்கு வந்தா தாக்கூர்ஜியை சுலபமாக சந்தித்து ஆசீர்வாதம் வாங்கிடலாம்னு நினச்சி வந்தவோ அங்கே இருந்த கூட்டத்தை பார்த்து தகைச்சு போயிட்டா அவளை பார்த்ததும் எல்லாரும் விலகி போகிறத பார்த்தப்போ தான் அவளுக்கு அவளோட நிலைமை புரிஞ்சுது தாக்கூர்ஜியை தரிசனம் பண்ண வந்த எல்லாரும் நல்ல ஆடை அணிஞ்சிருந்தாள் படித்தவா உயர் அதிகாரிகள்னு பல தரப்பட்ட மக்கள் வந்திருந்தா எண்ணெய் ஆட்டுறத குலத்தொழிலாக வச்சுருந்த குடும்பத்தை சேர்ந்தவளோட தலையில் ஒரு சொட்டு எண்ணெய் கூட இல்லை வறண்ட கூந்தல் எத்தனை தோச்சாலும் அழுக்கு படிஞ்சு கிழிஞ்சு ஒட்டு போட்ட சேலை அந்த கூட்டத்தில் நிச்சயம் விரட்டப்படுவோம்னு புரிஞ்சுட்டா ஆனால் கிட்ட ஆசீர்வாதம் வாங்கணுங்கிற ஆர்வம் மட்டும் போகலை கூட்டத்திலேருந்து விலகி நின்னா கூட்டத்தில் இருந்தவாள்லாம் பார்வையாலேயே அவளை விரட்டினா இப்படியே நகந்து நகந்து அறுபது எழுபது அடி தள்ளி போயிட்டா கூட்டம் கலைஞ்சதும் தாக்கூர்ஜியை தரிசிக்கலாம்னு காத்துட்டு இருந்தா ஆனா கூட்டம் குறையவே இல்லை நேரம் நகந்துட்டே போச்சு அவளோட மனசுல வாழ்க்கையில நடந்த அத்தனை சம்பவங்களும் ஞாபகத்துக்கு வந்தது கண்களும் மனசும் பொங்கித்து தன்னோட நிலைமைய புரிஞ்சின்றவள் தாக்கூர்ஜியை பக்கத்துல போய் ஆசீர்வாதம் வாங்கிக்கணுங்கிற எண்ணத்தை கைவிட்டா அவர் தூரத்திலேருந்து தரிசனம் பண்ணினாலே போகிறோம் தன்னோட வாழ்க்கையில் மாற்றம் வரும்னு பரிபூர்ணமாக நம்பினா சுமார் அஞ்சு மணி நேரம் காத்துருந்தவளுக்கு பெரியவாளோட தூர தரிசனம் கூட கிடைக்கல ஆனால் மகா பெரிவா அவளை உள்முகமாக பார்த்துண்டு தான் இருந்தார் பக்கத்தில் இருந்த தன்னோட உதவியாளரை கூப்பிட்டார் சில குறிப்புகளை சொல்லி அவகிட்ட இருக்கிற பாத்திரத்தை வாங்கிட்டு வர சொன்னார் அந்த உதவியாளர்கிட்ட தன்னோட பாத்திரத்தை கொடுத்துட்டு அவர் போன பாதையிலேயே தன் கண் பார்வையை செலுத்தினான் அந்த உதவியாளர் போன நேரத்துல ஒரு சிறிய இடைவெளி கிடைக்க அந்த இடைவெளியில் தாக்கூர்ஜியை பார்த்தா பரவசப்பட்டா கை தொழுது நின்றவளோட கண்கள்ல கண்ணீர் பெருக்கெடுத்தது தாக்கூர்ஜி முன்னாடி வைக்கப்பட்ட பாத்திரத்தில் மகா பெரிவா தன் கமண்டலத்திலிருந்து நீர் ஊற்றுவதை பார்த்தா இந்த தரிசனமே போறும்னு திருப்தி அடைஞ்சா உதவியாளர் கொண்டு வந்து தந்த பாத்திரத்தை தன்னோட சேலை தளப்பில் மடிப்பிச்சையா வாங்கிட்டா அதை பவித்திரமாக பாவிச்சு தன்னோட அணைச்சிண்டு கண்ணீர் மல்க நன்றி சொன்னா அவளோட உடலும் உள்ளமும் ஆனந்த பரவசப்பட கால்கள் சிறிது தள்ளாட பக்கத்தில் இந்த சுவத்தில் சாஞ்சா கண்கள் மூடிய பரவச நிலையில இருந்தவளோட மனசுல மகா பெரியவாளோட வார்த்தைகள் இடிமுழக்கமாக கேட்டுது பரவாயில்ல இத்தனை நேரம் காத்துனு இருந்தியே நீ ரொம்ப பொறுமைசாலி அப்படின்னு பெரியவா சொல்ல அந்த பெண் தாக்கூர்ஜி நான் பொறுமசாலி இல்லை என்னோட காத்திருப்பில் சுயநலம் இருக்கு ஆனால் உங்களோட பொறுமையிலேயோ அன்பும் கருணையோ வழிஞ்சின்னு இருக்கு நான் பொறுமைசாலி இல்லை நீங்கள் தான் பொறுமையின் பிறப்பிடமும் அதிபதியும்னு சொன்னான் அம்மா உன்னோட நிலைமை என்னன்னு எனக்கு தெரியும் இதை வச்சுட்டு பதினேழு வருஷ காலம் உன்னோட குடும்பத்தை நடத்தி நீயும் ஜீவிச்சுண்டு வா இதுவே உன் வாழ்வாதாரம் துளிர்த்து தழைக்கும்னு ஆசி வழங்கினார் அந்த பெண்மணி பரவச நிலையிலேருந்து வெளியில் வந்து சமநிலை அடைந்தாள் தாக்கூர்ஜி இருந்த திசையை நோக்கி நன்றியோடு வணங்கினாள் பாத்திரத்தை இறுக்கி பிடிச்சிண்டு தன்னோட வீடு நோக்கி நடக்க ஆரம்பித்தாள் மனசில் தாக்கூர்ஜியோட தரிசனமும் அவரோட வார்த்தைகளுமே வியாபிச்சிருந்தது அஞ்சு கிலோமீட்டருக்கும் மேலான நடைப்பயணம் களைப்பை தரவே இல்லை பரவச நிலைக்கப்புறம் உலகமே அவளுக்கு புதுசாக தோணித்து மனசை அழித்து நின்றிருந்த பாரமும் கவலையும் போன இடமே தெரியல தாக்கூர்ஜியோட தரிசனம் கிடைச்சிடுத்து அவரோட ஆசிர்வாத வார்த்தைகளையும் கேட்டுட்டேன் இனிமேல் தாக்கூர்ஜியோட ஆசியே என் குடும்பத்தை வழிநடத்தும் அப்படின்னு நினைச்சிட்டு சந்தோஷமா வீடு வந்து சேர்ந்தா அவ கொண்டு போன பாத்திரத்தில் தாக்கூர்ஜி பிரசாதமாக கொடுத்த நீர் பாத்திரம் முழுசுமாக சுமார் ஒன்றரை லிட்டர் நிரம்பி இருந்தது அவள் கொண்டு போன பாத்திரத்தில் இருந்தது பிரசாத நீர் அதை வேறு பாத்திரத்தில் நிரப்ப நினச்சி மற்றொரு பாத்திரத்தில் ஊற்றினால் அது எண்ணெயா வழிஞ்சுது நடக்கிற அதிசயத்தை அவளால் நம்ப முடியல தாக்கூர்ஜி பிரசாதமாக தந்தது நீர் தானான்னு பார்க்குறா நீர் தான் இருந்தது அது எப்படி வழியறிச்சே எண்ணெயாச்சு தாக்கூர்ஜி தாக்கூர்ஜின்னு வாய் முணுமுணுத்தது உள்ளம் ஆச்சரியத்துலையும் சந்தோஷத்துலேயும் தெளிச்சிருக்க மகா பெரியவாளோட ஆசி வார்த்தைகள் அவன் மனசில் மோதித்து இதை வச்சுண்டு பதினேழு ஆண்டு காலம் உன் குடும்பத்தை நடத்தி நீயும் ஜீவித்து வா இதுவே உன் வாழ்வாதாரம் துளிர்த்து தழைக்கும் அந்த வார்த்தைகளோட அர்த்தம் இப்போது புரிய ஆரம்பிச்சது பட்டுப்போன குலத்தொழிலான எண்ணெய் வியாபாரத்தை தாக்கூர்ஜியை மீண்டும் துளிர்க்க வச்சுட்டார் எங்கேயோ ஒதுக்கப்பட்டு ஓரமாக நின்ன இந்த விதவை மீது எத்தனை பெரிய கருணையை பொழிஞ்சிருக்கார் அப்படின்னு நினச்சி அவளோட உள்ளம் கசிஞ்சுது அவள் அந்த பாத்திரத்தை ஒரு பெட்டியில் வச்சு பூட்டினா பாத்திரத்தோடு ரகசியத்தை காப்பாத்துறதுக்காக தன்னோட வாயையும் மனசையும் சேர்த்து பூட்டினா மறுநாள் ஸ்நானம் பண்ணிட்டு பெட்டியில் இருந்த தாக்கூர்ஜி ஆசீர்வதித்து தந்த பாத்திரத்தை தொட்டு வணங்கி பாத்திரத்தை சாச்சா ஒரு குடம் நிறைய நிரப்பினா பாத்திரத்தை பூட்டி வச்சிட்டா எண்ணெயை எடுத்துட்டு அக்கம் பக்கத்தினர் யாருக்கும் தெரியாமல் மூணு நாலு மைல் தாண்டி போய் வியாபாரம் பண்ணினா அந்த வருவாய் அவளோட குடும்ப ஜீவனத்திற்கு போதுமானதா இருந்தது இப்படியே காஞ்சி மாமுனியின் வாக்குப்படி அவள் தன்னோட குடும்பத்தை நடத்திட்டு வந்தா வருஷங்கள் கடந்தன பரிதாப நிலையில் இருந்த குடும்பம் கொஞ்சம் கொஞ்சமாக முன்னேறித்து மூத்த மகன் டீக்கடை வச்சு வியாபாரம் பண்ணினா நான்கு பெண் குழந்தைகளுக்கும் உரிய வயசில் கடன் இல்லாமல் கல்யாணம் பண்ணினா ஒரு சின்ன வீடு வாங்கினா தாகூர்ஜியோட ஆசையில் மகனோட வியாபாரம் சிறப்பாக நடந்து அவன் ஒரு சின்ன ஹோட்டல் வைக்கிற அளவுக்கு உயர்ந்தான் மகனுக்கும் கல்யாணம் ஆச்சு பாரத்தை எப்படி சுமப்பேன்னு போராடி தவிச்ச அந்த விதவை தாய் மாமினியோட கருணையால் இப்போ பெரும் நிம்மதி அடைந்தாள் பதினேழு வருஷ காலம் அவரோட கருணையால் ஜீவிதம் நடந்தது இனி தனக்கு வாழ்க்கையில் என்ன வேணும் அப்படின்னு உள்ளம் நிறைவு கொள்ள நினைவெல்லாம் தாக்கூர்ஜி ஆகிட்டா ஒரு நாள் ராத்திரி தாக்கூர்ஜியோட கருணையை நினச்சி நினச்சி கண்ணீர் பெருக தொழுது நின்னா ராத்திரி தாக்கூர்ஜியோட தரிசனம் கிடைச்சிது கனவில் ஆதி அன்பு என்றும் கொன்றிடாமல் பேரின்பம் என்றும் பொங்கிட நீடித்த ஆசைகள் இருக்கும்னார் மாமுனி பதினேழு வருஷம் முடியிற தருவாயில் அவள் சிறு நோய் வாய்ப்பட தன்னோட ஜீவிதம் முடிய போகிறத தெரிஞ்சின்றவோ தன் பையன்கிட்ட பாத்திரத்தை ஒப்படைச்சி எல்லா ரகசியத்தையும் சொன்னான் இனி இதுலேருந்து என்ன வராது அதோட பலன் முடிஞ்சுடுத்து தாக்கூர்ஜியோட கருணையால் நாம் நன்னாக இருக்கோம் அப்படின்னு சொன்னவ ஒன்று ரெண்டு நாட்களில் தாக்கூர்ஜியோட நினைவோடையே இறந்துட்டா மகா பெரியவாளோட கருணையை நினைச்சாலே கண்களில் கண்ணீர் கசியறது மனசு பரவசத்துல பாரமாறுது இன்னைக்கு மகாபெரிவா ஸ்தூலமா இல்லாட்டாலும் சூட்ச்மமா நம்ம கூட தான் இருக்கார் அவர் படத்துக்கு முன்னாடி பிரார்த்தனை பண்ணினா நிறைவேற்றி கொடுக்கிறார் அவர் பாதார விந்தங்களை வணங்கி வழிபடுவோம் ஹர ஹர சங்கர ஜெய் சங்கர कांजी कांजीशंकर कामकोटी शंकर